நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி மாத்தாண்டம் மாணவர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த டிகிரி அட்மிஷன்ஸ் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யூஜி அட்மிஷன்ஸ் 2021-22 ஃபார் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்சஸ். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன்ஸ் 2021-22. இதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். Online registration for UG admissions 2021-2022 opened now. இந்த கல்லூரிக்கான வெப்சைட் www.nmcc.ac.in. Online registration for UG aided and self-finance admissions 2021-2022. இதற்கான லிங்க் www.nmcc.ac.in/apply.aspx. மாணவர்களே, இந்த கல்லூரியில் படிப்பதற்கு இரண்டு விதமான பாடப்பிரிவுகள் உள்ளது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்சஸ், சுயநிதி பாடப்பிரிவு. அதில் பிஏ இங்கிலீஷ், பிஏ டூரிசம், பிபிஏ, பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் போன்ற பாடப்பிரிவுகள் இருக்கின்றன. மற்றொன்று எய்டட் கோர்சஸ், அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகள். இதில் பிஏ தமிழ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிஏ ஹிஸ்டரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகள் உள்ளன. மாணவர்களே, நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய அப்லோட் செய்ய வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸை பற்றி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, பிஏ, பிஎஸ்சி, பிசிஏ, பிகாம் மற்றும் பிபிஏ கோர்சஸுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எ ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் 200 KB, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் 200 KB, SSLC மார்க் ஷீட் 500 KB, +1 ஹயர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் மார்க் ஸ்டேட்மெண்ட் 500 KB, +2 ஹயர் செகண்டரி செகண்ட் இயர் மார்க் ஸ்டேட்மெண்ட் 500 KB, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் 500 KB, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 500 KB, காண்டாக்ட் சர்டிஃபிகேட் 500 KB, ஆதார் சர்டிஃபிகேட் 500 KB, பிளட் குரூப் சர்டிஃபிகேட் 500 KB, ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் 500 KB, சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன் 200 KB, சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் 200 KB. இவைகளை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இதே போல எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, எம்சிஏ, எம்ஃபில் கோர்சஸ்க்காக அப்ளை பண்ண வேண்டியவர்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டும். எ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் 200 KB, மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் 500 KB, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 500 KB, ஆதார் சர்டிஃபிகேட் 500 KB, பிளட் குரூப் சர்டிஃபிகேட் 500 KB, ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் 500 KB, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் 500 KB, காண்டாக்ட் சர்டிஃபிகேட் 500 KB, எம்எஸ் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எம்ஃபில் அப்ளிகன்ஸ் ஒன்லி 500 KB, ஃபார் ஸ்பெஷல் கோட்டா சிஎஸ்ஐ உறுப்பினர் சான்றிதழ் 500 KB, முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசு, விளையாட்டு, மாற்றுத்திறனாளி, என்சிசி, தமிழ்வழி, அந்தமான் நிக்கோபார் தீவின் சான்றிதழ்கள் 500 KB. மாணவர்கள் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களின் ஒரிஜினல் மற்றும் செராக்ஸ் காப்பி ஆகியவற்றை இன்டர்வியூ அல்லது கவுன்சிலிங் அல்லது அட்மிஷன் வரும்போது கொண்டு வர வேண்டும். மாணவர்களே, இனி நீங்க இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ண வேண்டும் என்பதை மிக எளிமையாக நாம் இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் www.nmcc.ac.in என்ற இணையதளத்தை நீங்கள் செல்லும் போது அங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் அம்பு குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது, அதை கிளிக் பண்ண வேண்டும். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் அப்பியர் ஆகும். அதில் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்யும் முன் கீழே குறிப்பிட்டுள்ள அறிவுறுத்தல்களை கவனமாக படிக்கவும். அப்ளை நவ் அந்த இதை கிளிக் பண்ண வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த செலக்ட் த டிகிரி அதில் போய் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். எம்ஃபில் செல்ஃப் ஃபினான்ஸ், பிஜி செல்ஃப் ஃபினான்ஸ், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இப்போ யூஜி எய்டட் அதை கிளிக் பண்ணியிருக்கு. அது கிளிக் பண்ணும்போது உதாரணமாக
இங்கே பிஏ எக்கனாமிக்ஸ் அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகுது. அப்போ நீங்கள் அதில் ஸ்டூடெண்ட் நேம் கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணுங்கள், அப்ளிகன்ஸ் நேம், ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் என்டர் பண்ணோம். அப்புறம் உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை செலக்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அதை கொடுக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் பார்ட் ஒன் லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் 1 முதல் 12 வரை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் உங்கள் பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் அவங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள் கம்பல்சரியாக. அடுத்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி, இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் இருந்தால் அதில் எஸ்ன்னு போட்டு அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டை வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். சீரியல் நம்பர் 16 10th மார்க் மற்றும் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். 17 +1 மார்க்ஸ், 18 +2 மார்க்ஸ் இவற்றை பற்றிய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். சீரியல் நம்பர் 19 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த லிஸ்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதாவது இருந்தால் அதை செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் என்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் த சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் செலக்ட் த செக் பாக்ஸ். அப்லோட் சிக்னேச்சர் ஆஃப் த ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன். அப்லோட் த சிக்னேச்சர் ஆஃப் த ஆப்ளிகன்ட். மாணவர்களே, நீங்கள் இதுவரை ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் சரி பார்த்த பின் கன்ஃபார்ம் அல்லது சேவ் பட்டனை கிளிக் பண்ண வேண்டும். அதன் பிறகு மேக் பேமெண்ட் பட்டன் டு கன்ஃபார்ம் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கொடுக்கப்பட்டுள்ளதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க ஏதாவது ஒரு பேமெண்ட் முறையை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ஏடிஎம் கார்டு விவரங்களை பதிவு செய்து பே பட்டனை கிளிக் செய்யவும். Enter the one-time password which you have received on your registered mobile number and click Make Payment button. Students, இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஃபார்மெட்டில் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.